வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளியெலாம் எப்படிங்க போச்சு? நம்ம ஒரு வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எங்கள் வீடியோவில் சந்திச்சு. நம்ம தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறோம், நம்ம வந்துட்டு டெய்லி லைவ் போட ஆரம்பிச்சிட்டவங்க, ஆல்மோஸ்ட் டெய்லி போட்டுட்ருக்கோம், ஓகேங்களா? இன் ஆல் ஃபேர்னஸ், ஸோ மதியம் வந்துட்டு 2 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் கிவ்அவேஸோடு தான் நம்ம லைவ் போடுறோம். ஸோ நம்ம லைவ் பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு மணி கிடைக்குங்க. அது என்ன கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதியம் 2 மணிக்கு வந்துட்டு லைவ் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட கண்டிப்பாக லைவ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு மேட்ரு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓவராலாக இந்த வீடியோவில் வந்து புது மோடு வரப்போகுதுங்க பிஜிஎம்ஐக்கு. பப்ஜியில் ஆல்ரெடி இந்த மோடு வந்துச்சுங்க, பட் இந்த வீடியோ வந்துட்டு நம்ம கொஞ்சம் பழசாக ரெக்கார்ட் பண்ணுறோங்க, அதனால் ஒன்றும் பீட்டா வெர்ஷனில் தான் இருக்கும். ஸோ என்ன மோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு ஸ்னோ மோடு மாதிரி ஒரு மோட் வரப்போடுதுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். விண்டர் ஸ்பெஷல், கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மோடில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது புதுசாக அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கேம் ப்ளே போட்டு அந்த கேம் ப்ளே எப்படி இருக்க போகிறது அந்த மோடில்ன்றது கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த புது மோடுங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக எனக்கு பார்க்கும்போது, இது ஏற்கனவே வந்த விண்டர் மோடு மாதிரி தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி பிஜிஎம்ஐயில் நிறைய இதே மாதிரி ஸ்னோ போட்டு விண்டர் மோட்லாம் வந்திருக்கேங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்மைலி எமோஜிலாம் போட்டு ஒரு மூட் வந்துருக்கு, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருந்தால். ஸோ இது வந்துட்டு ஒரு புது கன்னுங்க. ஆக்சுவலாக கேனன் பால் மாதிரி இருக்குது, ஸ்னோ கேனன் மாதிரி இருக்குங்க. தோளில் வச்சுக்கிட்டு நீங்கள் சுடலாம். ஸோ ஒரு ஸ்னோ பால் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி நடக்குங்க சுட்டோம்னா. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் நமக்கு நம்மளே சுட்டுருந்தால் நம்ம ஒரு ஸ்னோமேன் மாதிரி கன்வெர்ட் ஆகுங்க. 2 வாட்டி சுட்டுருந்தா இங்கே பார்த்தீங்களா, ஸ்னோமேன் நல்லா க்யூட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை வச்சு நீங்கள் மூவ் கூட பண்ணலாம் இந்த ஸ்னோமேனை. ஆக்சுவலாக எனிமியை சுட்டாலோ இல்லை பாட்டை சுட்டாலோ இதே மாதிரி தான் அதுவும் ஸ்னோமேனாக கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பாட் வந்துருக்கு, நம்ம இந்த கேனன் வச்சு அந்த பாட்டை சுடுறோம். ஸோ அதுவும் வந்துட்டு ஸ்னோமேனாக கன்வெர்ட் இருக்குது, பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. டெக்னிக்கலாக அந்த பாட் ஒன்றும் சாவலுங்க, உள்ளே அந்த பாட் அப்படியே தான் இருக்குது, பட் அது ஸ்னோமேனுக்குள்ளே ஊஞ்சிட்ருக்குங்க. நம்ம ஒன்று கொஞ்சம் சுட்டோம் அப்படின்னா அந்த பாட் செத்து போயிருங்க. ஸோ பேசிக்காக தான் மேட்ரு. ஹெல்த்தும் குறையும் இதில் இந்த கன்னில், பட் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க இந்த கன்னு. சும்மா அப்போ போய் எனிமிக்கிட்ட போய் ஸ்னோமேனாக கன்வெர்ட் பண்ணி அவங்கள வச்சு கொஞ்சம் ட்ரால் பண்ணலாங்க, கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். பேசிக்காக நைஸ் ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சருங்க நைஸுன்றதை விட. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த புது ஈவெண்ட்டுக்கான இடங்க. ஓரளவுக்கு லூட் கிடைக்குது, அண்ட் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஏரியாவும் இருக்குங்க. அது சூப்பராக இருக்குங்க, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த ஏரியா. இங்கேயும் மேலே போக முடியுமா? ஆக்சுவலாக நம்ம தேடிக்கிட்டு இருந்தோங்க, எப்படி பண்ணுறதுன்றது நம்ம கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் அதை அப்படியே அப்ரப்டாக கட் பண்ணிடுவோம். இதுதாங்க உள்ளே போகிற ஏரியா. ஸோ இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஸோ இது லிட்டரலாக எனக்கு டெம்பிள் மூடு மாதிரி ஒரு மூடு ஞாபகப்படுத்துதுங்க. டெம்பிள் உள்ளே போய் லூட் பண்ணலாம், பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மூடு மாதிரி ஞாபகப்படுத்துங்க இது. பட் ஆனால் ஓவராலாக இந்த மூடு நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த ஏரியாவும் நல்லாயிருக்கு, இந்த ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது, இந்த லைட்டிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சொல்லணும்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா கேம்ப் அடிக்கிறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்லா கேம்பர்ஸும் இங்கே தான் வந்துட்டு தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடுகள்லாம் கொஞ்சம் புதுசாக கட்டியிருக்காங்க, பார்த்தீங்களா? ஓவராலாக வந்துட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடெலாம் பார்க்குறதுக்கு. அண்ட் இது மேலே போகிறது வந்துட்டு ஒரு புது ஃபீச்சருங்க, விஞ்ச் மாதிரி ஒரு ஃபீச்சருங்க. பட் ஆனால் இது நம்ம காலை வச்சு நம்மளால் ஸ்லைடு பண்ணி போக முடியுதுங்க, ஐஸ் மேலே ஸ்லைட் பண்ணுற மாதிரிங்க பேசிக்காக. ஸோ நம்ம ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணி போயிட்டுருக்கோங்க, நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ இது ஈஸியாக வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஏரியா டு ஏரியா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மேப்பில் வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு இப்படி தான் அங்கே காமிக்கும், இந்த ஆரஞ்சு கலரில் காமிக்கிது, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஈவெண்ட்டுக்கான ஏரியா. அடுத்த வரப்போகிற இமீடியட் ஈவெண்ட் இது தாங்க. இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பப்ஜியில் ஆல்ரெடி வந்துச்சுங்க இந்த ஈவெண்ட்டு. ஸோ பிஜிஎம்ஐயில் ஒன்று வரணும், மேபி அடுத்த ஈவெண்ட்டில் இது வந்துடும் கண்டிப்பாக. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஒரு லுக் ஹெட் மாதிரி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பிடிச்சிருக்கா, இந்த ஏரியாலாம் பிடிச்சிருக்கான்றது சொல்லுங்கள். நம்ம ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்க. மீன்வெயில் ஒரு புது வண்டி வந்திருக்குங்க, ரெயின்டியர் வண்டிங்க. ஆக்சுவலாக ரெயின்டியர் தான் வண்டின்னு சொல்கிறத விட, பட் அது வண்டி மெக்கானிக்ஸில் தாங்க இருக்கும். ஸோ ரெயின்டியர் மேலே உட்காந்து நீங்கள் ஓட்டலாங்க. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப லென்த்தியான வீடியோலாம் கிடையாதுங்க, இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சஜஷன் சொல்லணும், இந்த மாதிரி புது மோட்லாம் ஒன்று நிறைய பார்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் கீழே. நம்ம ஒன்று சேனலில் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடலாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு ஏரியாங்க. இங்கே வந்துட்டு நம்ம அந்த ட்ரீயில் கிஃப்டெல்லாம் தூங்கிட்டு இருக்கோங்க. நம்ம அதை சுட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே லூட் கிடைக்குங்க. ஸோ இதுதாங்க வந்துட்டு புது வெஹிக்கிள். இது வந்துட்டு ஒரு ரெயின்டியருங்க. ஆக்சுவலாக வந்துட்டு வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் தான். நீங்கள் எப்படி வெஹிக்கிளை சுட்டு காலி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ரெயின்டியரையும் சுட்டு காலி பண்ணலாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் தான் டெக்னிக்கலாக. அண்ட் இது மேலே ஏறி உங்களால் ஓட்ட முடியும். இது வந்துட்டு இங்கே பாருங்கள், நான் கெட்டின் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து 2-சீட்டர்னு நினைக்கிறீங்க. இது ஆக்சுவலாக பின்னாடி ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கும், நீங்கள் அதையும் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 4 பேர் கூட்டிகிட்டு போகலாங்க இந்த ரெயின்டியர் வெஹிக்கிளில். சூப்பராக இருக்கும் உங்கள் பார்க்கறதுக்கு. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ இது வந்துட்டு நார்மல் ஒரு வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் மாதிரி தாங்க ஓட்ட முடியுங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. மலையிலேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும் அண்ட் ஜம்ப் ஃபீச்சரும் இருக்குங்க இந்த வெஹிக்கிளுக்கு. செம்ம ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணுங்க ரெயின்டியர். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுங்கள், பார்த்திங்களா? சூப்பராக இல்லையா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்துட்டு ஒரு ஸ்லோப் மாதிரிங்க, லிட்டராக ஸ்டாப்லர் ஏரியா மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ நல்லாயிருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு கேஸில் தாங்க ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம யூஷுவல் ஃபியூயல் கேன் தான் போடுறது, எல்லாமே ரொட்டீன் தாங்க. ஒரு வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி, பெரிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது சொல்லுங்கள். இந்த புது வெஹிக்கிள் நல்லாயிருக்குங்க. ஏன்னா பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஓகேங்க, நைஸ், ஒரு புது
ஃபீச்சர் மாதிரி நல்லாயிருக்குங்க பார்க்கறதுக்கு. பட் இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அதுக்கப்புறம் இதை எடுத்துருவாங்க. பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ இதுதாங்க நான் சொன்ன அந்த அட்டாச்மெண்ட்டு. ஸோ இது பின்னாடி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு அந்த ரெயின்டியர் அப்படியே கிறிஸ்மஸ் தாத்தா புல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க பார்க்கறதுக்கு. கிறிஸ்மஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க, பச்சையாக தெரியுது, பட் நல்லா தாங்க இருக்குது. ஸோ இதுவும் ஒரு வெஹிக்கிள் மாதிரின்றதுனால ஒரு பாட்டெல்லாம் கூட ஏற்றி கொள்ள முடியுங்க. பேசிக்காக அதே மெக்கானிக்ஸ் தான். அண்ட் தண்ணியில் போகாதுன்னு நினைக்கிறேங்க இந்த வெஹிக்கிள். நம்ம அதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாட்டர் கேப்பபிலிட்டி இருக்காதுன்னு தான் நம்புகிறேன் இந்த வெஹிக்கிள்க்கு. ஏன்னா ஒரு டியர் தானேங்க, டியர் எப்படிங்க தண்ணியில் போகும்? நியாயம் எப்படி பார்த்தா லாஜிக் கொஷின் தானே, மான் எப்படி தண்ணியில் போகும் சொல்லுங்கள். அதே மாதிரி இது ஒரு புது ஏரியா இருக்குங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது வெஹிக்கிள் இருக்குது, ஒரு ஆக்சஸ் கார்டு மாதிரி ஒன்று வேணும். நீங்கள் என்ன வெஹிக்கிள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெஹிக்கிள் வந்துட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஸ்பானை இங்கே ட்ரைவ் கொடுக்குற மாதிரி கொடுக்குங்க. எனக்கு தெரிஞ்சது வேறு கொலாபரேஷன் பண்ணி அந்த புது தீமோட வெஹிக்கிள்லாம் கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் பப்ஜியில் பார்க்கல, எது எப்படி இருக்குது ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ பீட்டா வருஷனில் நமக்கு அதெல்லாம் தெரியலங்க. நார்மல் ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. இது மேபி எதனா எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக இதுக்கு ஆட் ஆகலாம். அண்ட் அது போக இன்னொரு புது ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நான் நிற்கிறதாங்க. ஸோ ரெட் ஜோன் மாதிரி இது ஒரு ஒயிட் ஜோன்னு வச்சுக்கலாங்க நம்ம பேர். இதுக்கு வேறு ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்குங்க, அதை நான் மறந்துட்டேன். நம்ம ஹை லெவலில் ஒயிட் ஜோன்னு சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்னோ வந்துட்டு ஒழுங்க, பனிக்கட்டிகள் மேலே இந்த மண்டையிலே ஒழுங்க. ஸோ அதுதான் இந்த ஜோனு. ரெட் ஜோனில் எப்படி நமக்கு பாம்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறாங்களோ, இங்கே வந்துட்டு நமக்கு ஸ்னோ ஒழுங்க மேலேருந்து. ஸோ அதுதான் வந்துட்டு கொஞ்சம் ஃபீச்சருங்க. அண்ட் அடி வாங்கும் தான் நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மண்டை மேலே எதுவுமே ஓழ நம்ம நிந்த வரைக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்குங்க ஃபீச்சர். ஓகே மக்களே, நம்ம லைவில் சந்திப்போம். இது வந்துட்டு ஒரு பெரிய வீடியோ கிடையாது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஷார்ட் வீடியோ தான். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லைவில் சந்திப்போம் மக்களே. டாட்டா, பாய் பாய்.